வணக்கம், உங்கள் சுஜி பூங்கா உணவு சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஈஸியான முறையில் ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வீட்டில் வந்து எந்த பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, உடனே ஒரு கோதுமை மாவை எடுத்து ஒரு டிஷ்ஷு வந்து உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். எல்லா வீட்லேயுமே நம்ம கோதுமை மாவு அரைச்சி வச்சுருப்போம், இல்லாமல் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து அதில் வந்து எப்படிலாம் நம்ம செய்யணுங்கிறத பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். கோதுமை மாவில் வந்து ப்ரோட்டீன் சத்து ஜாஸ்தி இருக்குது, நார் சத்து இருக்குது. அதே மாதிரி இது கூட இன்னொரு பொருளும் நான் சேர்க்குறேன், அதுலேயும் உங்களுக்கு நார் சத்து இருக்குது, ப்ரோட்டீன்லாம் இருக்குது. இந்த வீடியோவை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் கவலைப்பட தேவையில்லை. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு டிஷ்ஷு ஏதாவது செய்து கொடுக்கணும்னாலும் கவலைப்பட தேவையில்லை. உடனே ஒரு டிஷ் ரெடி பண்ணிடலாம். அதுதான் கோதுமை மாவில் கோதுமை மாவு பகோடா. அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன சைஸு கிண்ணத்தில் வந்து ஒரு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சைஸு சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கணும். கருவேப்பிலையை போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம், இல்லையா நீங்கள் வந்து மிளகாய் பொடி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம். பசங்க சாப்பிட்றதுனால மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். அதுக்கு நடுமத்தில் நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் வந்து கலருக்காக கலக்கிறேன். நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணியை வந்து தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாட்டம் வரணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து வானலை போட்டு எப்படி பொரிக்கிறதுங்கிற காட்டுறேன். அடுப்பை பற்ற வச்சு வானலை போட்டுட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கிட்டால் போதும். நல்லெண்ணெய் தாங்க விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ காஞ்ச எண்ணெயில் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு போடுவோம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க. பொறுமையாக வெந்துக்கிட்டு இருக்கிறத வந்து பொறுமையாக திருப்பணும். பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பணும். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துருக்கோம். ரொம்ப சத்தானதுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கோதுமை மாவு ரெண்டுமே வந்து புரத சத்து உள்ளது, கார்போஹைட்ரேட்டு நார் சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் வந்து செய்து கொடுக்கலாம். ரொம்ப சத்தான உணவு. ஒரு பொருள் வீட்டில் இல்லை அப்படின்னா உடனே ரெடிமேடாக நம்ம எப்பயுமே நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். எண்ணெயும் எப்பயுமே ஒரு பொருள் நம்ம வந்து பலகாரமோ இல்லை எது செஞ்சாலும் சரி, எண்ணெய் வந்து அடங்கிடுச்சுனாலே அது வெந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். வெந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஈஸியான முறையில் இப்போ வந்து நான் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.